சிக்கனம் வேற கஞ்சத்தனம் வேற. சிக்கனம்னா அனாவசிய செலவை குறைச்சி தேவைக்கு மட்டும் செலவு பண்ணி மிச்சத்தை சேமிக்கிறது. இந்த வீட்லயே நீதான் ரொம்ப புத்திசாலி மாதிரியும் மத்தவங்களுக்கெல்லாம் ஒண்ணுமே தெரியாத மாதிரியும் நடந்துக்கிறது ரொம்ப தப்புடா. ஏதோ சிக்கனமா இருந்து நாலு காசு சேர்க்கறதுக்கு தான் நீ நடந்துக்கிறேன்னு நானும் எதுவும் சொல்லாம இருந்தேன். ஆனா நீ சித்திரகுப்தனையே மிஞ்சிட்டடா. ஆனா அவன் கணக்குல கூட ஒரு நியாயம் இருக்கு. ஆனா உன் கணக்கு அநியாய கணக்கு. என்னங்க ஒரு சீதா, இப்பதானே ஆரம்பிச்சிருக்கு, இன்னும் எவ்வளவோ இருக்கு, அவசரப்படாத. என்னப்பா எல்லாரையும் கூப்பிட்டு நிக்க வச்சு என்ன அசிங்கப்படுத்துறீங்களா? இதுக்குதான் இந்த விருந்து டிராமா இல்லாமா? உன்னை அசிங்கப்படுத்தலப்பா, நீ யாருங்கிற உண்மைய எல்லாருக்கும் எடுத்து சொல்ற. அப்படி என்னப்பா பெரிய உண்மையை நீங்க எங்கிட்ட கண்டீங்க? பெத்த அப்ப தலை போற பிரச்சனையில இருக்கும்போது கூட அவனுக்கு நீ உதவலன்னா கூட பரவாயில்லடா. ஆனா அந்த நேரத்துல அந்த பலவீனத்தை உபயோகப்படுத்தி அவங்கிட்டயே தண்டல்கார மாதிரி வட்டிக்கு பணம் விட்டியே, அந்த உண்மைய எல்லாருக்கும் சொல்ல வேண்டாமாப்பா? என்ன பாக்குறீங்க? பேங்க் லோனுக்கு வீட்டு டாக்குமெண்ட் அடகு வச்சு 7.5 லட்சம் ரூபாய் கடன் வாங்கி கொடுத்தான்னு தானே நீங்க எல்லாரும் நினைச்சிட்டு இருக்கீங்க? அந்த பணத்தை கொடுத்தது யார் தெரியுமா? வேற யாரும் இல்ல, ராஜா தான். அந்த வட்டி வாங்கினதும் அவன் ஃப்ரெண்ட் இல்ல, அதுவும் ராஜா தான். என்ன சீதா, இவனுக்கு எப்படி இதெல்லாம் தெரிஞ்சதுன்னு பாக்குறியா? சொன்ன நேரத்துக்கு வட்டி கொடுக்கலன்னு உன் ஃப்ரெண்டு வீட்டுக்கு வந்து நீங்க எல்லாரும் பார்க்க என்னை அவமானப்படுத்தி கேட்டான். அவன் கேட்டதுல வாய் மட்டும்தான் அவனோடது, அவன் வாயிலிருந்து வந்த வார்த்தையெல்லாம் இதோ இவனோடது. கதை வசனம் எல்லாம் எழுதி டைரக்ட் பண்ணதும் இவன் தான். அதுக்கு ஏத்த மாதிரி நடிச்சது தான் அவன். பெத்தவனுக்கே வட்டிக்கு பணம் கொடுத்து அந்த கடனையும் ஆள் வச்சு வசூல் பண்ண பாரு, அத நினைச்சி என் மனசு. நீ எல்லாம் ஒரு புள்ளையாடா. பா, சும்மா உங்க வாய்க்கு வந்தபடி எல்லாம் பேசிக்கிட்டு இருந்தா அதெல்லாம் உண்மையாயிடுமா? ஃப்ரெண்ட் ஏதோ வட்டிக்கு விட்டுட்டு இருந்தா, கஷ்டம்னு நீங்க வந்து அழுதுகிட்டு நின்னீங்க, உங்களுக்கு நான் வாங்கி கொடுத்தேன், நான் வாங்கி கொடுத்ததுனால அந்த பணம் என்னதாயிடுமா? உங்களுக்காக ஜாமீன் போட்டு பணம் வாங்கி கொடுத்ததுக்கு எனக்கு இதுவும் வேணும் இன்னமும் வேணும். அப்படியா? இது நம்ம வீட்டோட ஒரிஜினல் பத்திரம், நல்லா பாத்துக்கங்க. நீ உன் ஃப்ரெண்டு கிட்ட அடகு வச்சு கடன் வாங்கி கொடுத்த பத்திரம்.
இது எப்படி என் கைக்கு வந்ததுன்னு யோசிக்கிறியா? இது வேற எங்கேயும் இல்லை, நம்ம வீட்டில் உன் ரூம்ல உன்னோட பீரோல இருந்து எடுத்த. காமர்ஸ் அக்கௌண்ட்ஸி படிக்க தான் எனக்கு இன்ட்ரெஸ்ட்னு நீ சொல்லும் போது ரொம்ப சந்தோஷப்பட்டனா? நீ பெத்த அப்பங்கிட்டயே கொடுத்த பணத்துக்கு இன்ட்ரெஸ்டா? அதுவும் மாசத்துக்கு 3%, வருஷத்துக்கு 36%னு அநியாயத்துக்கு வாங்கின அந்த நிமிஷமே நான் செத்து போயிட்டேன். அப்பா டேய், நீ எல்லாம் பேசவே கூடாது, வாய மூடிக்கிட்டு. என்னங்க நீங்க அவர் பாட்டுக்கு அவர் இஷ்டத்துக்கு சொல்லிக்கிட்டே இருக்காரு, நீங்க ஒண்ணு சொல்லாம இருக்கீங்க. மாமா, பணம் எப்படி வந்துச்சுங்கறத விட அது சரியான இடத்துக்கு வந்துச்சுன்னு சந்தோஷப்படுங்க. இல்லனா இந்த வீட்டை பேங்கார அன்னைக்கு ஏலத்துக்கு விட்டுருப்பான். ஒரு குடும்பத்துக்கு மூத்த புள்ளனு கூட பாக்காம இப்படியா எல்லாரும் முன்னாடி அவமானப்படுத்துவீங்க? மாமா, மூத்த பிள்ளைய விடு, ஒரு வீட்டோட மூத்த மருமகனா யாருன்னு தெரியுமா உனக்கு? ஒரு வீட்டோட சொத்து பத்து ஆஸ்தி அந்தஸ்து இதெல்லாம் அந்த வீட்டோட அப்பன் போகும்போது தன்னோட மூத்த மகன் கையில கொடுத்துட்டு போவான். ஆனா ஒரு வீட்டோட சந்தோஷம் கௌரவம் நிர்வாகம் லட்சுமி கடாட்சம் இதெல்லாம் பாத்துக்கிற ஒருத்தி தனக்கு அடுத்தபடியா அத அவ மகன் கிட்ட கொடுக்க மாட்டான், தன்னோட மருமக கிட்ட கொடுப்பான். ஆனா நீ உங்ககிட்ட ஒப்படைக்கிற அளவுக்கு நீ நடந்துக்கலையாமா? இத்தனை வருஷமா இந்த வீட்டை கட்டி காப்பாத்தினவ சீதா. இந்த பார், என் புண்டாட்டிக்கிறதுனால நான் சொல்லல, சீதா மாதிரி உனக்கு ஒரு மாமியார் கிடைக்க நீ கொடுத்து வச்சிருக்கணும். ஆனா நீ என்ன பண்ண? அவளை நீ படுத்தின பாடும் நடத்தின கொடுமையும் எனக்கு தெரியாதுன்னு நினைச்சியா? நான் ரிட்டையர்ட் ஆனதும் எனக்கு வேலை போயிடுச்சுங்கிற ஒரே காரணத்துக்காக என் பொண்டாட்டிய மரியாதை குறைச்சலாவும் தரக்குறைச்சலாவும் நடத்துவியா? ஆனா ஒரு நாளும் உன்னை பத்தி சீதா என்கிட்ட ஒரு வார்த்தை சொன்னதில்லை. அவ சொந்த பொண்ணா இருந்தா அவ எப்படி